வணக்கம். ஏராளமான பெண்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்கிறாங்க. அது என்னென்னா, சிறுநீரை அடக்க முடியாத பிரச்சனை. அதாவது முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வயதான பெண்களுக்கு தான் வந்து இந்த பிரச்சனை இருக்கும். அதாவது வந்து பிறக்கும் போதே வந்து சிலருக்கு வந்து சிறுநீர் பிரச்சனை இருக்கும், சிலருக்கு வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனையினால் வந்து இது போல் நிகழும். அதே மாதிரி ஹார்மோன் பாதிப்பு, நீரழிவு நோய், கர்ப்பகாலம், பிரசவம், சிறுநீர் பையில் கட்டி மற்றும் ஓட்டை, சிறுநீர் பாதையில் அடைப்பு, மெனோபாஸ், காசநோய் என பல காரணங்கள் இதற்கு பின்னால் இருக்கின்றன. அதாவது இயற்கையின் படைப்பில் பெண்களுடைய சிறுநீர் பைக்கும் சிறுநீர் வெளியாகும் அந்த யுரேத்ர துவாரத்திற்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு இடப்பட்ட இடைவெளியானது மிகவும் குறைவான இடைவெளி. அதாவது 4 முதல் 5 சென்டிமீட்டர் தான் உள்ளது. ஆனால் வந்து ஆண்களுக்கு வந்து இந்த இடைவெளி வந்து 15 சென்டிமீட்டர் இருக்கும். மேலும் வந்து சிறுநீர் வெளியேறும் துவாரம், மலம் கழிக்கும் பகுதி, பிறப்புறுப்பின் வாய் எல்லாமே வந்து பெண்களுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. இதில் ஏதாவது ஒன்றில் தொற்று ஏற்பட்டால் கூட அது மற்றவற்றை பாதிக்கும். அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உணர்வு, சிறுநீர் வெளியேறும் போது ஏற்படும் எரிச்சல் மற்றும் வலி, அடிவயிற்றில் வலி போன்றவை எல்லாம் வந்து சிறுநீர் பிரச்சனைகளுக்கான அறிகுறிகள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கிருமிகள். இந்த பிரச்சனை உள்ளவர்கள் வந்து உடனடியாக வந்து மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம். அதே போல் வந்து சிறுநீர் கழித்ததும் அந்த பகுதியை வந்து நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த மாதவிடாயின் போது உறுப்புகளை சுத்தமாக தண்ணீர் கொண்டு கழுவ வேண்டும். மற்ற உறுப்பு துவாரத்தில் உள்ள பாக்டீரியா கிருமிகள் சிறுநீர் கழிக்கும் துவாரத்தில் தங்கி தொற்று ஏற்பட அதிக வழிவகுத்துவிடும். அதாவது 30 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இந்த ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் என்ற பிரச்சனையால் வந்து ரொம்ப பேர் வந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது சிறுநீர் பாதையில் ஏற்படும் பிரச்சனையாலும் அதை சுற்றியிருக்கும் தசைகள் தளர்வடைவதாலும் தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. இவர்களுக்கு வந்து சிறுநீர் பை முழுக்க வந்து சிறுநீர் தேங்கியிருக்கும். இதனால் வந்து என்னாகும் அப்படின்னா, அந்த தும்பும் போது அல்லது வந்து அவங்க அதிகமாக சிரித்தாலோ அல்லது இருமினாலோ அல்லது எடையை தூக்கும் போதோ அல்லது குனிஞ்சு நிமிரும் போதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிறுநீர் கசிவு ஏற்படும். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவர்கள் வந்து 4 முதல் 6 மணி நேரம் வரை வந்து சிறுநீரை வந்து அடக்க முடியும். இவர்களால் வந்து அது முடியவே முடியாது. இந்த பிரச்சனை வந்து பார்த்தோம் அப்படின்னா, சுகப்பிரசவத்தில் குழந்தை பெற்றவர்கள், நரம்பியல் குறைபாடு உள்ளவர்கள், சிறுநீர் நோயாளிகள், தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்கள், உடல் பருமனாக உள்ளவர்களை வந்து இந்த பிரச்சனை வந்து அதிகமாக பாதிக்கும். இதனால் ஏற்படக்கூடிய துர்நாற்றம் மற்றும் அசௌகரியத்தால் வந்து அவர்கள் மனதில் ரொம்பவே வந்து பாதிப்படைகிறாங்க. அதாவது வெளியே சொல்லவும் கூச்சப்படுவாங்க. ஆனால் இனி இந்த பிரச்சனையை கண்டு கூச்சப்படாமல் அதுக்கான நிபுணரை அணுகி அறுவை சிகிச்சை மூலமாக பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சுகப்பிரசவம் மூலமாக குழந்தை பெற்றவர்களுக்கு சிறுநீர் பிரச்சனை ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பப்பை குழந்தையை வந்து சுமப்பதால் அது வந்து விரிவடையும். அதனால் வந்து அதன் அருகில் இருக்கும் சிறுநீரக பையில் அழுத்தம் ஏற்படும். கர்ப்ப காலத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க காரணம் சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறக்கும் போது அழுத்தம் கொடுப்பதால் கர்ப்பப்பையை சுற்றியுள்ள தசைகளுடன் சிறுநீரக பையை சுற்றியுள்ள தசைகளும் விரிவடையும். இதனால் வந்து சிறுநீர் பையால் சிறுநீரை அதிக நேரம் அடக்க முடியாமல் போகிறது. காலப்போக்கில் சிறுநீர் பை அல்லது கர்ப்பப்பை கீழே இறங்கி போகவும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அவ்வாறு இறங்கி போனால் அதை அறுவை சிகிச்சை மூலமாக நாம் குணப்படுத்தி விடலாம். சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிறக்கும் போதே இந்த சிறுநீரக பாதிப்பு வந்து இருக்கும். அதாவது சிறுநீரகத்தில் இருந்து வெளியேறும் அந்த சிறுநீர் பையில் வந்து தேங்காமல் மறுபடியும் வந்து சிறுநீரத்துக்கு வந்து அந்த யுரேட்டர் குழாய் வழியாக செல்லும். இதையும் வந்து நம்ம அறுவை சிகிச்சை மூலமாக சரி செஞ்சிடலாம். அதாவது குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் வந்து நார்மலாக ஹார்மோன்களுடைய அளவு வந்து குறைவாக சுரக்கும். அதாவது திசுக்களின் வளர்ச்சி மற்றும் சீரான இரத்த ஓட்டத்துக்கு வந்து ஹார்மோன்கள் வந்து மிகவும் அவசியம். இவை வந்து குறைவாக சுரக்கும் போது பாதிப்பு ஏற்படும். இதனால் வந்து சிறுநீர் குழாய் செயல்பாட்டில் வந்து பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கும் வந்து இந்த பிரச்சனை இருக்கும். அதாவது திருமணமான புதுசில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பல பெண்கள் வந்து சிறுநீர் பிரச்சனையினால் வந்து அவதிப்படுவாங்க. இது வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்தான். நாளடைவில் வந்து அது சரியாக போயிடும். சில சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உடல் உறவின் போது கூட அவர்களுக்கு பிறப்புறுப்பில் ஏற்படும் பிரச்சனை காரணமாக சிறுநீர் பை வந்து பாதிப்படையும். அதற்கு வந்து தகுந்த மருந்துகளை நம்ம வந்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தாலும் கூட அதை வந்து நம்ம அலட்சியப்படுத்தாமல் சரி செய்து கொள்ள வேண்டும். முக்கியமாக வந்து யாருமே வந்து சிறுநீரை வந்து அடக்கக்கூடாது, குறிப்பாக வந்து பயணத்தின் போது. இதற்காக வந்து அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணீரே குடிக்க மாட்டாங்க. இப்படி செய்யும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்களே வந்து பிரச்சனைக்கு வந்து வாசலை திறந்து விட்டுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது ஒரு நாளைக்கு வந்து தேவையான 2 லிட்டர் தண்ணீரை வந்து அனைவருமே குடிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுநீர் பிரச்சனைக்கான சில அறிகுறிகள்லாம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.
அதாவது அடிக்கடி வந்து சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கும், அடக்க முடியாது. அதே மாதிரி வருகிறது என்றாலும் வந்து நம்ம சிறுநீர் போனோம் அப்படின்னா அது போக முழுமையாக வந்து நம்மளால் போக முடியாது, சொட்டு சொட்டாக வெளியேறும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிர்காய்ச்சல் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுநீர் கழிக்கும் இடத்தில் வந்து எரிச்சல் மற்றும் வலி ஏற்படும். இதை தவிர வந்து கருத்தறை சாதனம் பயன்படுத்துவதாலும் பெண்களுக்கு வந்து சிறுநீர் போய் பாதிப்படையும். அதே போல் பிரசவ காலத்திலும் சிறுநீர் தொற்று வராமல் பார்த்து கொள்வது மிகவும் அவசியம், ஏன்னா அது குழந்தையை பாதிக்கவும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. நன்றி. எங்கள் வீடியோக்களில் பார்க்க எங்கள் சேனலுடன் இணையுங்கள் மற்றும் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை தவறாமல் ஃபீட்பேக்கில் பகிருங்கள்.